இந்திய மக்கள் எல்லோருமே வந்து நேற்று இரவு 8 மணிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த பேச்சுக்காக வந்து ரொம்பவே வந்து ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கடைசி ஒரு 50-60 நாட்களா வந்து மக்கள் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய ருட்டீன் லைஃபா இருக்கட்டும், அவங்களுடைய ஒர்க் ஆகட்டும், ஸ்டடிஸ் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்களால வந்து எதையுமே கண்டினியூ பண்ண முடியல கடைசி ஒரு 50-60 நாட்களாக. சோ வந்து இந்த லாக்டவுன் வந்து அடுத்து வந்து எத்தனை நாளுக்கு தள்ளி போகுதா இல்லையா, பஸ் ட்ரெயின் இதெல்லாம் இயங்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும், அல்லது வந்து கொரோனா தற்போதைய நிலைமை என்ன, சோ கொரோனா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகுதுங்கிற மாதிரியான கொரோனா வைரஸ் ரிலேட்டடான பேச்சுகளா இருக்கட்டும், சோ இந்த 2 விஷயங்களுமே வந்து ரொம்பவே வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த வரவேற்புல. சோ பிரதமர் நரேந்திர மோடி அடுத்து என்ன சொல்ல போறாங்க, அடுத்து லாக்டவுன் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோருமே வந்து ரொம்பவே அந்த ஆவலோட இருந்தாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். சோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய இந்த நேரத்துல வந்து நேற்று இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லைவ்ல வந்திருந்தாங்க. வந்துட்டு மக்கள் எதிர்பார்த்த அந்த கொரோனா வைரஸ் பத்தின அடுத்த பெரிய அப்டேட்டா இருக்கட்டும், அண்ட் இந்த லாக்டவுன் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய தேதி ஆகட்டும், இந்த 2 பற்றியுமே வந்து பிரதமர் வந்து அதிக அளவுல வந்து பேசல. ஆனா இந்த 2 விஷயங்களையும் தாண்டி 3வது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இந்திய நாட்டுடைய பொருளாதாரம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, தற்போதைய ஒரு நிலைமையில வந்து இந்திய மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலைக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியல. சோ இந்திய மக்கள் அனைவருமே வந்து அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு பண பரிமாற்றமும் பெரிய அளவுல இருக்காது, ஒருத்தவங்களுக்கு சம்பளம் வாங்க மாட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ இந்தியாவுடைய பொருளாதாரமே கிட்டத்தட்ட எக்கனாமியே வந்து கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து நம்ம கொரோனா வைரஸால இந்திய மக்கள் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டிலேயே இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது ஒரு கஷ்டமா இருந்தாலும், அதை விட ஒரு முக்கியமான ஒரு கஷ்டப்பட வேண்டிய நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது எப்படி. பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு டைம்ல, இந்த ஒரு காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உலகத்துல கூடிய மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரிஸோடைய எக்கானமியுமே வந்து கிட்டத்தட்ட வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லாராலையும் வேலைக்கு போக முடியல, எல்லாருடைய அவங்களுடைய பிசினஸை கவனிக்க முடியல, அடுத்து அவங்களோட ஒர்க்கை பார்க்க முடியல, ஸ்டடிஸை பார்க்க முடியல, எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு நேரத்துல வந்து இந்திய மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு பொருளாதாரத்தையும் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட நேற்று 30 நிமிடங்களுக்கும் அதிக அளவுல வந்து பேசியிருந்தாரு. அண்ட் அந்த மொத்த இதுலயுமே வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம எப்படி நம்ம உயர்த்தலாம், இந்தியாவுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் வந்து அதிக அளவுல பேசியிருந்தாரு. அண்ட் அந்த எல்லாத்தையும் பத்தி அவர் பேசியிருந்தாலும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டையும் வந்து அவர் குறிப்பிட்டு இருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இந்திய மக்கள் எல்லோருமே வந்து இந்தியாவுலய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களையே வந்து அதிக அளவுல வாங்குமாறு எல்லாரையுமே வந்து தாழ்மையோட கேட்டுக்கிட்டாரு. சோ இதனுடைய அர்த்தம் என்ன, சோ எதனால இந்திய மக்கள் வந்து ஏன் இந்தியாவில உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களையே வாங்கணும், ஏன் வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடாது, ஏன் எதனால அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான கேள்விகள் வந்து மக்கள் அனைவருக்குமே வந்திருக்கும். அண்ட் அது எதனால அப்படிங்கறத பத்தின எக்ஸாக்டான ஆன்சரை தான் நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் என்னுடைய பெயர் நம்பிராஜன், இன்ட்ரோடக்ஷன் பெருசா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. கண்டிப்பா ஆனா வந்து இதை பத்தின ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா மக்கள் எல்லோருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். அண்ட் என்னுடைய பேர் நம்பிராஜன். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய தினந்தோறும் கூட வரக்கூடிய வீடியோஸையும் வந்து நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்தியர்கள் ஒவ்வொரு பேருமே வந்து இந்தியாவிலே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வாங்குறது மூலமா பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் அதுல வந்து 4 முக்கியமான பெனிஃபிட்ஸை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பேசிக் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஒரு நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது எப்ப வந்து உயரும், ஒரு நாட்டுடைய எக்கனாமி எப்ப வந்து அதிக அளவுல வந்து உயரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், அவங்க வந்து செலவிடக்கூடிய பணமா இருக்கட்டும், இந்த இரண்டுமே வந்து எப்போ வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து அதிக அளவுல சர்க்குலேட் ஆகுதோ
அப்ப மட்டும்தான் அந்த நாட்டுடைய எக்கானமி பொருளாதாரம் அப்படிங்கிறது வளரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம வந்து ஒரு இப்ப நான் இந்திய நாட்டிலே வாழ்ந்து இந்திய நாட்டிலே சம்பாதிச்சு மறுபடியும் இந்தியாலே நான் இன்வெஸ்ட் பண்ணி அல்லது இந்தியாவிலேயே நான் செலவழிச்சு அப்படியே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போதான் நான் வந்து இந்தியாவுடைய எக்கானமிக்கு வந்து நான் பூஸ்ட் பண்றேன், இந்தியாவுடைய எக்கானமியை வந்து நான் வந்து அதிகப்படுத்துறேன் அப்படின்னு, இந்தியாவுடைய எக்கானமிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய பணமா இருக்கட்டும் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகணும், அப்பதான் வந்து ஒரு நாட்டுடைய எக்கானமி அப்படிங்கிற விஷயம் வந்து வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல போயிடலாம். சோ நம்ம ஆல்ரெடி கேட்ட மாதிரி நம்மளுடைய பணம் வந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ளேயேதான் வந்து சர்க்குலேட் ஆகணும். அப்ப அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய நாட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியாவில இந்தியன் பிசினஸஸ் ஃபார்ம் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களே நம்ம வந்து அதிக அளவுல வாங்குறது மூலமா நாம இந்தியாவிலேயே நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை வந்து சர்க்குலேட் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம காலில் யூஸ் பண்ற டூத் பேஸ்ட், ஷாம்பூ, ட்ரெஸ் எதுவா இருக்கட்டும், ரூம் பர்னிச்சர்ஸ் எதுவா இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனில இருந்தே வாங்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வெளிநாட்டுல இருந்த கம்பெனியே வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம கொடுக்கக்கூடிய பணம் வந்து ஒரு ஃபிராக்ஷன் வந்து நம்மளுடைய இந்தியாவில இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பணம் வந்து அந்த நாட்டுக்கே தான் போகணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து இப்போ அமெரிக்கன் கம்பெனி ஒன்னு இருக்கு, இப்ப பீட்டர் இங்கிலாந்து அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூகே கம்பெனி இருக்குன்னா இப்ப நம்ம வந்து பீட்டர் இங்கிலாந்து ஷேர்ஸே நம்ம வந்து அதிக அளவு வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோடைய ஒரு ஃபிராக்ஷன் மட்டுமே நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு வருமே தவிர மோஸ்ட் ஆஃப் த பணம் வந்து அந்த நாட்டுக்கு தான் போகும், அந்த கம்பெனிக்கு தான் போகும். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி மறுபடியும் அவங்க நாட்டுக்குள்ளேயே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க அந்த நாட்டுக்குள்ளேயே தான் அவங்களோட இண்டஸ்ட்ரியை வளர்த்துக்குவாங்க, அந்த நாட்டு மக்களுக்கு தான் அதிக அளவில் அந்த நாட்டுக்கு தான் வந்து டாக்ஸும் அதிகமாக கட்டுவாங்க. ஆனா நம்ம வெளிநாட்டு பொருட்களை வாங்குறதுக்கு பதிலாக அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு பதிலாகவோ அல்லது சைனாவில் உற்பத்தி வாங்குற பொருட்களை வாங்குறதுக்கு பதிலாகவோ இந்தியாவில உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து நம்ம சம்பாதிச்ச பணத்தை வந்து மறுபடியும் ஒரு இந்தியன் கம்பெனிக்கு தான் கொடுக்கறோம். சோ அந்த இந்தியன் கம்பெனி மறுபடியும் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக அந்த பணத்தை வந்து மறுபடியும் செலவிடுவாங்க, மறுபடியும் அந்த பணம் வந்து நாம சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே ரொட்டேட் ஆகும். அண்ட் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம எந்த அளவுக்கு ஒரு நம்ம நாட்டுடைய பொருட்களை நம்ம நாட்டிலே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வந்து அதிக அளவுல வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதோட அதிக அதோடைய தன்மையை பொறுத்து நாம வாங்கக்கூடிய அந்த பொருளுடைய விலையும் இது கண்டிப்பா குறையும். இப்ப ஏன் எப்படி அப்படின்னு கேட்கலாம். எஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் வந்து இந்தியா உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோமேக்ஸ் மொபைல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் மைக்ரோமேக்ஸ் மொபைல் வந்து இந்தியாவில தான் உற்பத்தி ஆகுது, இந்திய மக்களுக்கு தான் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் அதை நான் அங்கேயே இந்தியாவில சம்பாதிக்க அந்த பணத்தையும் வந்து கொடுத்து இந்தியாவிலே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பொருளை வாங்கும் பொழுது மறுபடியும் அந்த பணம் வந்து அந்த போன் வந்து எனக்கு வந்துருது இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்தினால இந்தியாவுக்குள்ளேயே இந்த கணக்கு நடக்கிறதுனால அந்த போனா இருக்கட்டும் அந்த போன் வந்து வேற இடங்களுக்கு பெரிய அளவுல வந்து ஷிப்பிங் அப்படிங்கிற விஷயம் பண்ண வேண்டாம். சோ அதனால ஷிப்பிங் பிரைஸ் அது வந்து கம்மியாகும். அண்ட் ஒரு பொருள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்களுக்கே வந்து சப்ளைட் விற்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த ஒரு பொருள் வந்து வேற இடங்களுக்கு விற்கிறதா இருக்கட்டும் அதனுடைய பேக்கேஜிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த பேக்கேஜிங் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருக்க வேணா சிம்பிளா இருக்கும், சில இடத்துல எந்த விதமான இதுவுமே இருக்காது. சோ இந்த மாதிரி காரணத்துக்காக வந்து எந்த ஒரு இடையூறுமே இல்லாம நம்ம ஈஸியா போய் வாங்கிடலாம், ஈஸியா நம்ம போய் அந்த விஷயத்தை வந்து நம்ம பரிமாறிக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம வாங்கக்கூடிய அந்த பொருளுடைய இந்த ஷிப்பிங் பிரைஸா இருக்கட்டும் அந்த பேக்கேஜஸா இருக்கட்டும் அந்த மாதிரியான எந்த விதமான காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறது இல்லை. சோ அதனாலேயே வந்து நம்மளுடைய வாங்கக்கூடிய அந்த பொருளுடைய விலையும் வந்து கண்டிப்பா குறையும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம இந்தியா நாட்டிலேயே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களையும் நம்ம வந்து அதிக அளவில் வாங்குறது மூலமா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கம்பெனி அவங்களுக்கு அதிக அளவிலான ப்ராஃபிட் வர காரணத்துக்காக மறுபடியும் அந்த பணத்தையே வந்து அந்த பணத்துடைய மூலமே வந்து அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் அந்த அதிக அளவுல வந்து சம்பளத்தையும் உயர்த்துவாங்க. சோ இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிளீனிங் பிளஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கிளீனிங் பிளஸ் வாங்குறேன் நான் வந்து அப்ப நான் அதிக அளவுல கிளீனிங் பிளஸே வாங்குறேன். அப்ப அந்த கிளீனிங் பிளஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிளீனிங் பிளஸ் அவங்க கம்பெனியில வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கே வந்து அவங்களுடைய சம்பளத்தை வந்து உயர்த்தும் அப்படின்னா
இப்ப நீங்க கேட்கலாம், நான் கிளினிக் பிளஸ்லயே வேலை செய்யலை, அப்புறம் வந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, நான் கம்பெனியில வேலை பார்க்கல அப்ப எனக்கு வந்து என்ன நன்மை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்களும் ஒரு கம்பெனியை தான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அல்லது நீங்களும் ஏதோ ஒரு பிசினஸ் தான் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப இன்டைரக்டா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி மூலமாகவும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்டைரக்டாவும் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். சோ எப்படி பார்த்தாலும் வந்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஆனா அது வந்து இன்டைரக்டா வரும், உங்களுக்கு தெரியாம அந்த விஷயம் வரும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நம்ம அதிகமா வாங்குறது மூலமா அந்த கம்பெனி வந்து மறுபடியும் அந்த பணத்தை வந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இந்தியாவிலேயே அவங்களுடைய இண்டஸ்ட்ரியும் வந்து அதிகப்படுத்துவாங்க, இந்தியாவிலேயே அவங்களுடைய அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், அடுத்த கட்ட அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே வந்து இந்தியாவிலேயே பண்றது மூலமா அந்த கம்பெனியா இருக்கட்டும், அந்த கம்பெனி வந்து இந்திய நாட்டுக்கு டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அதிக அளவுல கட்டுவாங்க. அதன் மூலமா வந்து கவர்மெண்ட்டுக்கும் வந்து இங்க லாபம் வரும். அந்த கவர்மெண்ட்டுக்கு லாபம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்தியாவுடைய பொருளாதாரம் வளருதுன்னு அர்த்தம். சோ இந்த நாலு முக்கியமான காரணத்தினாலதான் வந்து இந்திய மக்கள் எல்லோருமே வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களையே வந்து வாங்கணும் அப்படின்னு நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மக்கள் எல்லோர்ட்டையுமே வந்து கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஒரு சந்தேகம் வந்து மக்கள் பல பேருக்கும் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் பல பேருக்கு வந்திருக்கும்னு நினைச்சேன். சோ அதனாலதான் இந்த வீடியோ பதிவிடணும்னு நினைச்சேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களே வந்துதான் நாம அதிக அளவுல வாங்கணும். அப்படி வாங்குறது மூலமா இன்டைரக்டாவே நமக்கு நாமளே நம்ம நல்லது செஞ்சுக்கிறோம் அர்த்தம். அண்ட் இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து இந்தியன் பிசினஸும் வந்து அவங்களுடைய குவாலிட்டியும் வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அப்படி அந்த அவங்களுடைய குவாலிட்டியை அவங்க அதிகப்படுத்தின மூலமா தான் வந்து மக்கள் அதிக அளவுல வந்து இந்தியன் பிசினஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிசினஸஸ் எல்லாருமே வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோவில் நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கூடிய லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் கூடயும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோவுடைய இந்த விஷயத்தோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறது வந்து மக்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.